ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து மத்தியானம் லஞ்ச் வந்து தக்காளி சாப்பாடு. அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நான் வந்து எங்கள் வீட்டில் எப்படி செய்வேனோ அதை வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ வந்துட்டு குக்கர் நல்லா சூடாகட்டும். இது வந்து செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய். நான் எப்போவுமே தக்காளி சாப்பாட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து எண்ணெய் ஊற்றுவேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 5-7 ஏலக்காய் வந்து போட்டுக்கிறேன். நல்லா மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து பட்டை கிராம்பு, சோம்பு எல்லாமே போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் கொத்தமல்லி தழை ரெண்டையும் போட்டுக்கலாம். நம்ம வந்து புதினா தழை இருந்தா போட்டுக்கலாம். இப்போ வந்து இல்லைங்கிற காரணத்தினால இருக்கிற பொருளை மட்டும் வச்சு நான் வந்து செய்யறேன். பிரியாணி இலையெல்லாம் வந்துட்டு இல்லை, இருந்தால் அது போட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அது இல்லைங்கிறதுனால இருக்கிற பொருளை மட்டும் வச்சு நான் செய்வேன். வந்துட்டு நம்ம வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை போடுவோம். வந்து வெங்காயம் எல்லாம் வந்து பொன்னிறமா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வந்து நான் வந்து ஒரு 5 முதல் 6 தக்காளி எடுத்திருக்கேன். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோக்கு மேலே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கிக்கும். நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக குடிச்சு பார்த்துட்டு உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். வரமிளகாய்த்தூள் இப்போ மஞ்சள் தூள் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு அம்மாவோட மட்டன் குழம்பு ரெசிபி போட சொல்லியிருந்தீங்க. நான் கண்டிப்பாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நான் எடுத்து கிளியராக உங்களுக்கு வந்து நான் போடுறேன், சரிங்களா? இப்போ வந்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி நம்ம அரிசியை வந்து அலசி போட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து விசில் விட்டுடலாம். நிறைய பேர் வந்து குக்கரில் செய்ய வேணாம்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் வந்து குக்கரில் வச்சு வச்சு பழகிடுச்சு, அதனால் வைக்கிறேன். இதில் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். வந்துட்டு நம்ம கொஞ்சம் வதங்கினோடனே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். கொஞ்சம் ஆயில் கூட விட்டால் தான் சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் அப்படி செஞ்சுருக்கேன். இப்போ வந்துட்டு அரிசி போட்டுட்டு விசில் விட்டுட்டு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்து கழுவி வச்ச அரிசி வந்து இதில் போட்டுக்கிறேன். Thank you.
இப்போ வந்துட்டு நான் உப்பு செக் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து கொஞ்சம் பத்தாம தான் இருக்கு, அதனால கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பு வந்து நான் கரெக்டாக போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்துட்டு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சாப்பாடு வந்து எப்படி வந்திருக்குன்னு. ஓகேங்களா, இப்போ வந்து மூணு விசில் வந்துருச்சு. நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வந்து இப்படி கொஞ்சம் இப்படி கிளறி விட்டுக்கலாம். ஆவி பறக்க தக்காளி சாப்பாடு சூடாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு நம்ம சக்தி அவர்கள் சொல்ல போகிறாங்க. சாப்பிட்டு ரொம்ப சூடாக இருக்குது. உண்மையை மட்டும் சொல்ல, நீங்கள் அருமை அப்படிங்க சாப்பிட்றது. நல்லா இருக்குது, பசியாக இருக்குது, அதனால தான் சாப்பிட்றேன். உப்பு கரெக்டாக இருக்குதா? உப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக, நான் சாப்பிட்டேன் கொஞ்சம் லைட்டாக பத்தாத மாதிரி இருக்குது. அது வந்து சூடாக இருந்தால் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். ஆறினதுக்கப்புறம் வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். தயிர் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும், ஆனால் சளி பிடிச்சிக்குமாமா, அதனால தயிர் ஊற்றி சாப்பிடல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காரமெல்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்றனால. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் சொல்லி நாங்கள் சாப்பிடலாம். பாய். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். பாய்.